ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் சீசன், இன்றைக்கி கிறிஸ்மஸ், எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உண்மைக்கு ஆண்டவர் பிறந்த நாள் இன்றைக்கி கிடையாது, அது யாருக்குமே தெரியாது. இப்போது சில சில கண்ட்ரீஸில், லைக் இப்போது ரஷ்யாலாம் பார்த்திங்கன்னா 7th of January தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. அது சில கண்ட்ரீஸில் வந்து 6th of January, 6th and 7th அப்படின்னு வரும். ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் வந்து 6th இது பண்ணுறாங்க, 7th பார்த்திங்கன்னா அந்த கிரிகோரியன் கேலண்டர் படி அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை இது பண்ணுறாங்க. ஸோ ஆண்டவர் எத்தனாம் தேதி பிறந்தாங்க, என்ன மாதம் பிறந்தாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு யாருக்கும் கரெக்டாக தெரியாது. சரி, அப்போ எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி இந்த இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி சிம்பிள். ஆண்டவர் இறந்தார் இல்லையா, அந்த குட் ஃப்ரைடே, அதுலேருந்து 9 months ஆட் பண்ணி கரெக்டாக அந்த 25th of Christmas அந்த டேயை வந்து, 25th of December வந்து கிறிஸ்மஸ் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெரி சிம்பிள் இது. ஆனாலும் அது கரெக்டான டேட்டாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் கரெக்டாக சொன்னது கிடையாது. ஆனால் சில பார்த்திங்கன்னா சில பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா இந்த இப்போ தான் ஆண்டவரை பார்த்தேன், இந்த ஜஸ்ட்டு இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், ஆண்டோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், ஆண்டர் அடி வந்தார், அப்படி நின்னார், நின்றுட்டு ஆண்டோட பேசிக்கிட்டு இருந்தார், நாளைக்கு இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த சேனல் ஓப்பன் பண்ணு, அந்த சேனல் ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஆண்டர் சொன்னேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேசுகிற ஆண்டர்கிட்ட நீங்களே கேட்டுற வேண்டி தானே, ஆண்டர் நீங்கள் எத்தனை தேதி பிறந்தீங்கன்னு. இப்போ எங்கள் அப்பா கிட்டே, எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்க மாட்டேன், கேட்டு தானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் அப்பா எத்தனாம் தேதி பிறந்தாங்க, December 29th. எங்கள் அம்மா எத்தனாம் தேதி பிறந்தாங்க, July 9th. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் நம்ம அப்பா அம்மா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனால ஆண்டர்கிட்ட கேட்க வேண்டி தானே, நீங்கள் தான் அடிக்கடி பேசுகிறீங்களே, கூப்பிட்டோன்னா ஆண்டர் வந்துடுறாரான், சரி கேளுங்க, ஆண்டரே சொல்லிட போகிறாரு நான் எத்தனாம் தேதி பிறந்தேன் அப்படின்னு. இன்றைக்கி ஆண்டரை பார்த்தா தானே கேட்குறதுக்கு, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்ககிட்ட ப்ரேயருங்கிறதே வந்து ரொம்ப கம்மி. ப்ரேயருங்கிறது வந்து இப்போது பார்த்திங்கன்னா எப்படின்னா, ரொம்ப பேர் கேட்ட உடனே ப்ரேயர் பண்ணணுன்னு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்லேயே தான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிறிஸ்டியன் லைஃப்பை மூவ் பண்ணுறாங்க. அந்த ட்ராக்கே அப்படி தான், அதில் தான் போகும். ஏன் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன கிஃப்ட்டும் எனக்கு தெரியாது, ப்ரே பண்ணால் எனக்கு உடனே கிடச்சிரும். உடனே இப்படி இப்போது ஒரு ஒன்று கேட்குறேன்னா வித்தின் ஒரு 2 days or 3 days மேக்ஸிமம் 3 days தான் கிடச்சிடும். சிலவங்களுக்கு வந்து அது லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும், 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், 2 years ஆகலாம். பட் தேர் வில் பி அ ஆன்சர் ஃபார் யுவர் ப்ரேயர், இட் இஸ் ஷுவர். ப்ரேயருக்கு வந்து எந்த விதமான சஸ்டெயினும் ஆண்டர் வைக்கலை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு கேட்கணும், கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது, கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்டாலும் அது நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக இருந்தால் டெஃபினட்டாக நமக்கு கிடைக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, யூஎஸில் ஒரு நடந்த ஒரு சம்பவம், இதை நான் வந்து ஒரு 2-3 years பேக் இந்த சப்ஜெக்டை வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன், 2-3 years இருக்கும்னு நினைக்கிறேன், 2 years 3 years பேக் அதை சொல்கிறேன். இப்போ நான் அது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், சிக்காகோ இல்லை வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் இருந்தார், அவர் பேர் டாக்டர், பேரை கடைசியில் சொல்கிறேனே, நல்லா இருக்கும் பார்த்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கேட்கும்போது. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சிக்காகோலேருந்து அவர் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வர பை ஃப்ளைட். வரும்போது நேச்சுரல் டிசாஸ்டர் இப்போ நம்மளுக்கு வந்துச்சே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, டாம் டூ மையாதுரன் ஒரு என்னது மலையெல்லாம் வந்து அந்த மாதிரி அங்கே ஒரே புயலும் அடிக்கடி வந்து யூஎஸில் வந்து ஸ்டாம் வருதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம். அந்த மாதிரி பெரிய புயல் அது இதெல்லாம் வந்து மலையெல்லாம் வந்ததுனால அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் போன ஃப்ளைட் வந்து திரும்ப லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு டைமுக்கு வந்து அவருக்கு வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவர் கூட இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓகே வில் கோ பை கார்
அப்படின்ட்டு காரை எடுத்து கிளம்பியாச்சு. ஸ்டில் அந்த ஸ்டோம் வந்து பயங்கரமாக ஒரு எஃபெக்ட் பண்ணுது, காரை இது பண்ணுது. ஒரு ரோட்டில் உங்களுக்கு மூவ் பண்ண முடியல, ஒரே மலை. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஒரு ஹாஃப் வே ஒரு ட்ராவல் பண்ணிட்டார். அவர் சொல்கிறார், சார் நம்ம எங்கேயா தங்கிட்டு போகலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறார். ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்காக ஸ்டே பண்ணல, ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடை தேடிட்டு இருக்கா, ஏதாவது வீடு கீடு இருந்தால் நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் ஒரு வீடு வருது, அழகான வீடு, சின்ன வீடு, காட்டேஜ். அந்த இடத்துல அவர் போயிட்டு கதவு தட்டார். இவரும் டிரைவரும் போயிட்டு ஒரு அம்மா கதவு திறக்கிறாங்க. ஒரு யங் லேடி, ரொம்ப ஓல்டுலாம் கிடையாது, ஒரு யங் லேடி, ஒரு 30-35 அந்த மாதிரி. அவங்க கதை திறந்தவுடனே இவங்க சொல்கிறார், இப்படி நாங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி பெரிய மலையாயிருச்சு, ஸோ எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடையாது, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமா, இதெல்லாம் மலையெல்லாம் விடுற வரைக்கும் நான் இருந்துட்டு போகலாமான்னு சொல்ல, அந்த அம்மா ஓகே வந்து இருங்கன்னு கதவை திறந்து விட்றாங்க. காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க, இவரும் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க இவர்கிட்ட, சார் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க, எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ ப்ரேயர் பண்ணணும், நான் ப்ரேயரை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடுச்சு. இந்த அம்மா உள்ளே போனவுடனே இவர் ரொம்ப நேரம் ஆச்சே ஆளை காணுமே அப்படின்ட்டு இவர் போகிறார். அந்த அம்மா போன அந்த வே இவர் மூவ் பண்ணுறார். அந்த பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரூமில் மாதாட படம், ஆண்டவருடைய படம், ஜீசஸ் படம் எல்லாம் வச்சு அந்த அம்மா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு பையன் படுத்துருக்கிறான், இஸ் நாட் வெல், கேன்சர் பேஷண்ட் அந்த பையன். ஸோ இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. இந்த அம்மாவும் வெளியே வருது. என்ன இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணிங்க யாருக்காக? அப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் வந்து இவங்க 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 அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே என் பையன் அவனுக்கு கேன்சர், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன், பட் யாருமே ஓப்பான ஒரு வேர்ட் கூட கொடுக்கல. எல்லாரும் சொன்னது ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, டாக்டர் மோகன். மோகன்னா நம்ம ஊர் பாட்டு பாடுவார் மைக் மோகன் கிடையாது, மோர்கன், MORGHAN, மோர்கன். எல்லாம் பெரிய சிரிப்புங்க, நம்ம ஊருக்காரங்க வந்து அந்த மோர்கனை மோகனுன்னுவாங்க. ஜோனத்தன்னு ஒரு பேர், இன்பிட்வீன் எதையும் போட்டுக்குவோம், ஜோனத்தனுங்கிற பேரை ஜோ நாதனுங்கன்னு வாசிக்கிறான் டிவியில், நியூஸ் வாசிக்கிறான். ஒரு பெரிய சேனலு ஜோனத்தன்ங்கிற அந்த பேரை வந்துட்டு ஜோ நாதன் அப்படின்னு அவன் அவங்கள கன்வெர்ட் பண்ணிட்டான் அந்த நியூஸ்லேயே, அந்த பையனை கன்வெர்ட் பண்ணிட்டான். அந்த மாதிரி அந்த மோகன் வந்து அந்த மோகன் கிடையாது, மோர்கன், ஒரு டாக்டர் மோர்கன். அப்போது அந்த டாக்டர் மோகனை நாங்கள் எவ்வளவோ பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டை கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் இஃப் யூ கெட் த அப்பாயின்மெண்ட் ஆல்சோ வி ஹாவ் நோ ஃபீஸ் டு பே ஹிம். எங்கக்கிட்ட ஈவன் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது, சச் எ பிக் டாக்டர் ஈஸ். அதனால் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவரும் ஒரு கிறிஸ்டியன், அந்த அம்மாவும் ஒரு கிறிஸ்டியனு, இவருக்கு அந்த பக்கத்துக்கு வரணும், ட்ராவல் பண்ணணும், ரோட்வேயில் ட்ராவல் பண்ணணும் அப்படியான எந்த இதோ எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. இஸ் அ மல்டி மில்லியனர். ஏன் நம்ம இப்படி வந்தோம் எப்படி அந்த மாதிரிலாம் இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இவர் நினச்சிக்கிறாரு இது வந்து அவருடைய வேலை அப்படின்னு. அப்போ அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாரு, யோசிக்காதீங்க, இந்த பையனுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் எல்லா வேலையும் ஆரம்பிக்க சொல்லுவோம், நாளைக்கே இந்த ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிக்க சொல்லுவோம், நான் தான் அந்த டாக்டர் மோகன் அப்படிங்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக், 2 வருஷமாக ப்ரே பண்ணுறேன், 3 வருஷமாக ப்ரே பண்ணுறேன், யாருமே எனக்கு இது பண்ணலையே, என் ஆண்டவர் பார்த்தீங்களா அற்புதம் செஞ்சுட்டார், அந்த டாக்டரே கொண்டு என் வீட்டில் நிறுத்திட்டார் அப்படின்னு. இப்படி தான் நடக்கும், எப்படி நடக்கும், இப்படி தான் நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கான பதில் கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்க சர்வ வல்லையும் படைத்தவர், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், நம்ம தேவைகள் சந்திக்கப்படும். அதனால் இந்த அருமையான நாள் கிறிஸ்மஸ் டே, வண்டர்ஃபுல் டே. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அண்ட் குட் ஃப்ரைடே, ஆனால் கிறிஸ்மஸை விட நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு பிரதானமான நாள், முக்கியமான நாள், வண்டர்ஃபுல் டே எதுனா குட் ஃப்ரைடே. அன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து வி காட் த லிபர்ட்டி, வி காட் த ஃப்ரீடம், வி காட் த இண்டிபெண்டன்ஸ். நம்மளுடைய லைஃபுக்கு, நம்ம சோலுக்கு இதெல்லாம் தெரியாமல் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனையாக குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
எல்லாமே குறை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறார், அந்தாலே கூட நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். அவர் பாஸ்டரு, அவர் அப்படி இப்படிலாங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாள் நான் ஸ்போக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்துட்டார், என்னை பார்த்துட்டு அடுத்த நாள்லேருந்து என் கூட பேச்சை நிறுத்திட்டார். நான் ஒரே பண்ணலை, நீ பேசுனா பேசு, பேசாட்டி போன்ட்டு நான் இருந்துட்டேன். எதேர்ச்சியாக இன்னொரு நாள் வந்து சந்திக்க நேரிடுது. இப்போ அவரே வாண்டடாக சொல்கிறாரு, நான் ஏன் தினமும் உங்க கூட பேசலை, சொல்லுங்கள் பிரதர். யார்? நான். சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் அன்றைக்கி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பிரதர், அது பாவத்துக்குரிய இது, அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. ஆ, நான் அதை விட பெரிய பாவம்ல நீங்கள் பண்ணுறீங்களா ஐயா? இஸ் அ ஹியூஜ் விமனைசர் அந்த ஆள். அவர் எடுத்து எதை பற்றி பேசுகிறாரு? பாவத்தில் சின்ன பாவமும் கிடையாது, பெரிய பாவம் கிடையாது. இப்போ நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு டைம், பீரியட் ஆஃப் டைம். இப்போ நான் அதை கம்மி பண்ணிக்கிட்டு தான் வரேன். நான் டோட்டலாக வந்து நான் வந்து ட்ரிங்க் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த ஸ்மோக்கிங்கிறது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இட்ஸ் இப்போ இது இப்போ நான் இப்போ சொல்ல போனால் ரேராக தான் நான் ஸ்மோக் பண்ணுறது. ஸோ இது நடந்தது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடினு வச்சுக்கோமே. இப்படியானவங்க இருக்காங்க, இல்லைன்னா அந்த சினிமாக்காரனை பார்த்துட்டு குறை சொல்லுவாங்க. சினிமாக்காரன் கூட பேசிட்டா அவங்கள சேர்ச்சுக்குள்ளே எடுத்துடாதீங்க, ஏன்னா அவன் பாவியோட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பாவினா நீ அதோட பாவி. சினிமாக்காரங்கள்லாம் பாவிலாம் கிடையாது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் கூட படித்தவங்க இருக்கிறாங்க, என் கூட படித்தவங்க சென்ட் பீட்ஸில் என் கூட படித்தவங்கள இன்னைக்கு யூஜி ஹீரோஸ். அவன் பாவியா இல்லாட்ட அவங்க அப்பா பாவியான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. டீசெண்டான லைஃப் ஓன்லி தே ஆர் கோயிங் த்ரூ. அழகாக அவங்க லைஃப்பை கொண்டு போகிறாங்க. அவர் பேரை சொல்ல நான் விருப்பப்படலை. ஸோ அந்த மாதிரி. ஆனால் இந்த பாஸ்டருங்கிற பேரில் நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணுற, என்னென்ன அநியாயம் பண்ணுறங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். உங்களை நீ பாரு, நீ வந்து ஒரு நீதிமானா, நீ நல்லவனா, நீ பாரு. மற்றவனை நீ வந்து நீ பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ நல்லவனாங்கிறத பாரு. டோட்டலாக உன்னை நீயே உன் சோலை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிற. ஒரு கிறுக்கன் டிவியில் பேசுகிறான், ஆக்சிடெண்ட் ஆகுதான். ஏன் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது போய் கேளு தெரிஞ்சவங்கிட்ட, ஏன் ஆகுதுன்னு அவர் சொல்கிறார் பதில். இப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நம்ம பிறக்கும் போதே சாவுக்கும் டெத்துக்கும் நமக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோமா. அந்த கிறுக்கன் சொல்கிறான், சாகும்போது நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம், அதனால தான் 12 வயசில் சாகுறான், 13 வயசில் சாகுறான், 15 வயசில் எப்படியாவது, அது எதுவும் கிடையாது. அது எப்படி சாகுறாங்க, ஏது சாகுறாங்கிறது ஆஸ் அ தியாலஜி ஸ்டூடெண்ட் உண்மைக்கு எங்களுக்கே தெரியாது. இது தெரிஞ்சவங்க மாதிரி பேசுகிறோன்னா உன்ன நம்பருக்கு இருக்கேன், யாருக்குமே தெரியாது. ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு வேளை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், பக்கத்து நாட்டில், நம்ம பக்கத்து நாட்டில் ஒரு வார் ரீசெண்டாக முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வாரில் ஒரு பையன், சின்ன பையன், மேபி ஒரு 15 to 20 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், ஒரு தமிழ் பாய், அந்த பையனை படுக்க போட்டு ஆப்போசிட் பார்ட்டி, நான் டைரெக்டாக சொல்ல விரும்பலை அவங்களெல்லாம், புரிந்தவர்களுக்கு புரிஞ்சால் போதும். அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஒரு குரூப்பாக ரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க, ஒரு சின்ன பிளேடு மாதிரி ஒரு கத்தி, அந்த கத்தி என்ன எடுத்து அவன் தோல் அப்படியே உரிக்கிறாங்க, அந்த ஸ்கின் அப்படியே மேல உள்ள தோலை உரித்து அப்படியே எடுக்கிறான். அவன் உயிரோடு தான் இருக்கிறான், அப்படியே எடுக்கிறாங்க. எடுக்கும்போது உள்ள உள்ள பார்ட்ஸ் எல்லாம் தெரியுது, ஹார்ட், லிவர், உள்ள உள்ள போன்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த பையன் அழுகிறான், கத்துறான், இவனுங்க விடலை, கையை காலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உரிச்சு எடுக்கிறானு. இதை நான் அப்படியே லைவ் அந்த இதை சேனலில் பார்த்தேன், நான் சேனல் 4 இதில் பார்த்தேன். நான் அப்படியே ஒவ்வொன்று அழுதுட்டோம், இவ்வளோ நடந்துச்சு அந்த நாட்டில் அப்படின்னு. அதை பார்த்து அந்த நாட்டில் உள்ள என்ன சொல்லுவாங்க, மெஜாரிட்டியாக இருக்கிற அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களில் சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க எனக்கு இந்தியா வந்திருக்கும் போதும் சரி, ஃபோனில் ஓவர் த ஃபோனும் கூட சரி, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்கள் நாட்டில் இவ்வளோ நடந்திருக்கே, இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்காங்களே, எங்களுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு. அந்த நாட்டோட பழைய ஜனாதிபதியோட பையன் லண்டன்லேருந்து கால் பண்ணி அந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ஒரு இனத்தில் நான் பிறந்ததுக்கு கேவலப்படுறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவனை கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த பையன் அழுகிறான், எப்படி இருக்கும், நம்ம பிளேடு பட்டாலும் நம்மளை தாங்க முடியாது.
அப்படியே உரிச்சு எடுக்கிறாங்க எல்லாம் தெரியுது. கடைசி இதுதான் ஹைலைட்டு. அப்படியே அந்த உடம்புக்குள்ளே கையை விட்டு அந்த இதயத்தை உருவி எடுக்கிறான், அதோடு அவன்கிட்ட உயிர் போகுது. இதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் நம்ம ஆராய்க்க இது இன்வெஸ்டிகேட் பண்ண போகக்கூடாது. இது வந்து உயர் மட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள். அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. தேவையில்லாமலாம் இதுக்கு பின்னாடிலாம் போயிட்டு எதையும் ஆராய்ச்சி பண்ணலாம் போகாதீங்க. சரியான நியூஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வேணும்னா இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சு இறந்த பிறகு ஆண்டரை சந்திக்கிறதா இருந்தால், முகமுகமாக சந்திக்கிறதா இருந்தால் ஆண்டவர்கிட்டே கேட்கலாம், ஆண்டவர் எல்லாம் ஏன் நடந்துச்சு. இப்போ பாருங்கள், சிங்கம் ஒரு ஆட்டை போட்டு அடிக்குது, ஒரு மானை போட்டு அடிக்குது, அது அவ்வளோ துடிக்குது. ஏன் மனுஷனையும் அதை இது பண்ணுறான், மனுஷன் மனுஷனை சாப்பிட்றான், இவ்வளோ நடக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கான காரணம் தெரியுது. அதே கிறுக்கை அதுக்கு சொல்கிறான், நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்தில் நம்ம ஒரு பாவம் செய்கிறோமா, அது கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்மம் பிறந்து அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதாம்மா. அதை நம்ம ஒரு மானாக பிறக்கலாம், மாடாக பிறக்கலாம், குரங்காக பிறக்கலாம் அப்படின்னு. நீ என்னவா பிறந்தாலும் உனக்கு அறிவு அவ்வளோதான். இதெல்லாம் ராங் டீச்சிங். அதே ஆள் இன்னொன்று சொல்கிறான், நாய் நாய் இருக்குல்ல, சர்ச் பெல் அடிக்கும்போது அழுதான், ஊழ விடுதான், அதுக்கு என்ன கேட்குறான், அதுக்கு என்ன காரணம், அதை ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க. நான் சொல்ல விரும்பலை, அது நல்ல நாளில் அந்த மாதிரி ஒரு கிறுக்கனுங்க. இந்த மாதிரி கிறுக்கனுங்கிற பேச்செல்லாம் விட்டுட்டு பைபிள் என்ன சொல்லுதோ, இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, உன் பாவத்தை நான் மன்னிக்கணும்னா மற்றவன் உனக்கு செஞ்சதை நீ மன்னி, உன்னான உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு. அழகாக ஆண்டவர் மாதிரி ஒரு காடை, ஒரு லிவிங் காடை பார்க்குறதுனா முடியவே முடியாது. ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் ஓன்லி ஈ இஸ் ஓன்லி எ லிவிங் காட். அவர் பேர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தி ஆல்மைட்டி. அழகான டீச்சிங். ஒரு கண்டத்தை அடிச்சுன்னா அடுத்த கண்டத்தை காட்டுங்கிறார். நம்ம எடுத்து விட்டுருவோம் கையோங்கிறதுக்கு முன்னாடி, ஒரே பஞ்சு தான், அவரோட ஃபேஸ் எந்த பக்கம்ட்ட ரிவர்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இல்லை, அவனோட டீச்சிங்கை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட் நம்ம அதை ஓவர்கம் பண்ணி வந்துட்டோம்னா வி ஆர் த கிங்ஸ் அண்ட் வி ஆர் த பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ் ஃபார் ஹிம். அழகாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம். கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்கள், எதுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பை பை, டேக் கேர், ஷாலோம்.